வணக்கம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிக்கலட்டி அன்லைக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆடுகளுக்கு கொழும்பு வளர்ந்ததை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடுகளுக்கு பொதுவாகவே கொழும்பு எதனால் அதிகமாக வளருதுன்னா, விட்டமின் பற்றாக்குறைன்றனால தான். அந்த விட்டமின் பற்றாக்குறை எது மூலியமாக நம்ம சரியாக கொடுக்கலன்னா, நம்ம வந்து கோதுமை, அதே மாதிரி மக்காச்சோளம், கம்பு, அதுவும் இல்லாமல் நம்ம வந்து தர பசுந்தி உணத்தில் இதுக்கு புரதச்சத்து கரெக்டாக இருக்கணும், அந்த மாதிரி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு வேலி மசால், சவுண்டல், கோயஃபஸ் 29, அகத்தி, இந்த மாதிரி தாவரங்கள்லாம் இது செடிகள்லாம் ஆடுகளுக்கு கொடுத்தா தான் சிறப்பாக அதுகளுக்கு இதுவும் வரும். நம்ம இப்போ தான் எல்லாமே போட ஆரம்பிச்சிருக்கோம், விளைஞ்சு வர்றதுக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எதுன்னு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சிறப்பான விலையில் இருக்கிறதுலேயே கம்மியான விலையிலையும் உங்களுக்கு பண்ணித்தருவோம். டோர் டெலிவரி வீட்டுக்கே வந்துடும். கொரியர் மூலம் எல்லா மாவட்டத்துக்கும் அனுப்பிட்டுருக்கோம். இவனுக்கு கொழும்பு பூராமே இதாகிடுச்சு, பெருசாக வளர்ந்துருச்சு அளவுக்கு அதிகமாகவே. இதை நம்ம வந்து நீக்கிட்டு இருக்கோம். இது நீக்கிறதுக்கு வந்து அமேசானில் ஒரு 2 நாளைக்கு முன்னதையே கார்டன் கட்டர்னு ஒரு இது மாதிரி இருக்கும், அதை ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணி வந்துடுச்சு வீட்டுக்கு. இது வெட்டுறது ரொம்பவுமே பொறுமையாக பார்த்து விட்டுங்க. ஏன்னா உள்ளக்க இருக்கிறது புறமே சதப்பகுதி மாதிரி இருக்கும், வெள்ளக்கல்லில் காமிக்கிறது. அதை வெட்டிட்டோம்னா ரத்தம் வந்துடும். அந்த அப்படி நம்ம ரத்தம் வர விடாமல் வெட்டணும். அதுக்கு மேலேயும் நம்ம வந்து ரத்தத்தை வர வச்சிட்டோம்னா, நம்ம வந்து வேப்பெண்ணையும் அதே மாதிரி மஞ்சளும் லைட்டாக தொட்டு வச்சிடணும். அப்படி எதைக்காண்டி வைக்கிறோம்னா, ஈ மொச்சை தான் பெரிய பெரிய புண்ணு வர்றது, அப்படியே புண்ணுலேருந்து புழு வர்றது, சலை வைக்கிறது, அந்த மாதிரி நிறையா பிரச்சனை வந்துட்டுருக்கோம். அதனால் நம்ம வந்து வெட்டும் போது ரொம்ப பார்த்து பொறுமையாக வெட்டணும். கருப்பு கலரில் தெரியும் அப்படியே ஒரு இது மாதிரி, அந்த இதை பார்த்து கரெக்டாக வெட்டினோம்னாலே போதும். அதுக்கு மேலே நம்ம ரொம்ப டெப்த்தாலாம் வெட்ட தேவையில்லை, ஓரளவு வெட்டினாலே போதும். இப்போ நான் வெட்டுறது கூட உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து கிளியராக காமிச்சிருக்கேன். அந்த இதை பார்த்து கரெக்டாக வெட்டிக்கோங்க. அப்போனா தான் ஆடு நல்லா தாங்கி நடக்கிறது. அப்படி நடக்க நடக்க லைட்டாக தெரியும். ரெண்டாவது, நம்ம வந்து கட்டி போட்டே வளர்க்குறோமா, அந்த ஒரு மைனஸ் இருக்குது. அதனாலேயே ஆடுகளுக்கு வந்து கொழும்பு வந்து அதிகமாக வளருது. ரெண்டாவது, இந்த புரதச்சத்து பற்றாக்குறைன்றனாலையும் வருது. அதனால் நம்ம சரியான புரதச்சத்து, மினரல் மிக்சரு இந்த மாதிரிலாம் கொடுத்து வளர்த்து தான் ஆடுகள் நம்ம எதிர்பார்க்குற வெயிட் வரும். நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நல்லபடியாக ரிசல்ட் வரும். ஏன்னா நம்ம வந்து இப்போ வளர்ப்போம், வளர்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். பின்னாடி நம்ம ஆடுகளை விற்கும்போது, இப்போ தரகர்னு இருப்பாங்க, 1000 நோட்டை சொட்டன்றுவாங்க. கஷ்டப்பட்டு வளர்க்குறது நம்ம தான், ஆனால் கடைசியில் கமிஷன்லேயே 1000-2000 வச்சு அவங்க சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. இது முற்றிலும் ரொம்ப இதாக தான் இருக்குது, வருத்தமான விஷயந்தான். அதனால் நம்மளே நேரடியாக சந்தைப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கணும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். அப்போனா தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா வாழ்க்கையில் 1 தடவை ஏமாறலாம், 2 தடவை ஏமாறலாம், வாழ்க்கை ஃபுல்லாகவே ஏமாறக்கூடாது. அந்த ஒரு காரணத்தினால சந்தைப்படுத்துறது, நம்மளே சந்தைப்படுத்தினா தான் நல்லாயிருக்கும். இவன் ஆக்சுவலாக 3 குட்டி போட்டேன். 3 குட்டியில் 1 குட்டி மட்டும்தான் தப்பிச்சு வந்திருக்காப்புல. அங்கே நடந்து போகிறேன் பார்த்தீங்களா, அவன் மட்டும்தான் நல்லா நடந்து போயிட்டுருக்கேன். மித்தவையும் 2 பேரும் இறந்து போயிட்டான் என் பறக்கும் போதே. ஆனால் பறக்கும் போதே 3 குட்டி தான். இது ஸ்மெல்லே சரியான ஸ்மெல்லாக இருந்துச்சு. இந்த கொழும்பை வெட்டும் போது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மெல் இருந்துச்சு. எதனாலனா அது புறமே இதாகிடுச்சு, கம்போஸ்ட் ஆகி ஒரு மாதிரி சாணி அதுக்குள்ளேருந்து அதுலேருந்து கவர் ஆகி மூடி அப்படியே கொழும்பு புறமே இதாக இருந்ததுனால ஸ்மெல்லு தான் ஓவராக இருந்துச்சு. அப்புறம் அதை சுத்தம் பண்ணி விட்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னு ஒரு கருப்பு கலரில் பொடி மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டோன்னா பிங்க் கலரில் மாறும். சின்ன பிள்ளைகள் நிறையா பேர் விளாண்டுருப்போம். அதே மாதிரி நிறையா வெட்டினரி அனிமல்ஸ்லாம் வச்சுருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அதை போட்டு நல்லா அலசி விட்டு காலை கடைசியில் மஞ்சப்பொடி வச்சு தடவி விட்டு அப்ளை பண்ணி விட்டோம். அதுக்கப்புறம் தான் நல்லா இருந்துச்சு ஸ்மெல்லு. இப்போ நார்மலாக ஆயிடுச்சு. நம்ம சேனல் வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.